ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய வீடியோவில் வந்து துளசி செடியை பற்றி பார்க்க போகிறோம். துளசி செடி வந்து ஒரு தாவர வகையை சேர்ந்தது. இதில் வந்து என்னென்னா பல விதமான துளசிகள் இருக்குது, செடிகள் இருக்குது. அதில் வந்து இது வந்து கருந்துளசி. இந்த துளசி இலையை பறித்து நைட்டு நீங்கள் தூங்க போகும்போது, அடுத்த நாள் காலையில் நீங்கள் குளிக்கிற தண்ணியில் அதுக்கு முந்தின நாளே போட்டு வச்சுட்டு ஊற வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் அந்த தண்ணியை எடுத்து அதில் நீங்கள் குளித்து ரெகுலராக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்பு துர்நாற்றம் வீசுறது வந்து அப்படியே கம்மியாயிடும். இது வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்குது. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, அந்த தண்ணியை வந்து தண்ணியில் போட்டு அதை ஊற வச்சு அதை ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, இன்னொரு மெயின் இஷ்யூ எல்லோருமே ஃபேஸ் பண்ணுறது என்னென்னா வாய் துர்நாற்றம். பக்கத்தில் இப்போது காலையில் நீங்கள் ப்ரெஷ் பண்ணிட்டு போகிறீங்க, ப்ரெஷ் பண்ணிட்டு குளிச்சு ரெடி ஆகிட்டு ஆஃபீஸுக்கு போகிறீங்க. ஆஃபீஸுக்கு போயிட்டு பக்கத்தில் ஒரு 4 மணி நேரம் கழித்து மதியானத்துக்குள்ளேயே வேறு யாருக்கிட்டேயும் பேசும்போது அவங்களே நிறையா இடத்துல நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம், யாருக்கிட்டேயும் பேசும்போது அப்படி வாய் நல்லா ஸ்மெல் அடிக்குதுடா அப்படிம்பாங்க. அது நீங்களும் இல்லை நானும் இல்லை, நிறைய இடத்துல நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம், ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் இது. அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அது எதனால் வருதுன்னா, தொண்டையில் வயிற்றில் ஏதாச்சும் புண்ணு இருந்ததுன்னா அதனால தான் அந்த வாய் துர்நாற்றம் வருது. அதை ரெக்டிஃபை பண்ணணுன்னா புண்ணு, வாய்ப்புண்ணு, குடல் இருக்கிற புண்ணு எல்லாமே வந்து குணம் ஆகணுன்னா, இதை ரெகுலராக வந்து இந்த தண்ணி துளசி போட்ட தண்ணியை வந்து வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அது ரெக்டிஃபை ஆகும். இது நல்ல ஒரு மருந்தாக பயன்படுது. துளசி இலையை ரெகுலராக வந்து தினமும் காலையில் ஒன்று எடுத்து 1-2 பீஸ் எடுத்து வாயில் எடுத்து போட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நெஞ்சு சளி அந்த மாதிரி இருமல் அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே வராது. அந்த மாதிரி இருந்ததுனாலும் இதை ரெகுலராக சாப்பிட்டு வந்தால் அது வந்து ரெக்டிஃபை ஆகிடும். சளி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக மோஷன் போகும்போது அதில் அப்படியே ஃப்ரீயாகி போயிடும். வந்து இந்த துளசியை சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளோட உடம்புல இருக்கிற பிளட் எல்லாமே வந்து ப்யூரிஃபை ஆகும். ப்ளஸ் குடலில் இருக்கிற கொழுப்புகள், சேர்ந்து இருக்கிற கொழுப்புகள் எல்லாம் கரைஞ்சி போகும். அதனால வந்து ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஹார்ட் அட்டாக், ஹார்ட் பிளாக் அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே வருது, அதுலேருந்து ரெக்டிஃபை ஆகும். இது ஒரு நல்ல ஒரு குட் ஆயுர்வேதிக் மெடிசன். ரொம்ப நாளாக டவுட் இருந்தது. ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் வந்து எல்லா வீட்டுக்கு முன்னாடியும் வந்து துளசி மாடம் வச்சுருந்தாங்க. அதில் வந்து காலையில் குளித்தோடனே பெண்கள் வந்து 3 சுற்று சுற்றுவாங்க. பெண்கள்னு எல்லாமே வந்து 3 சுற்று சுற்றி அதில் தண்ணி ஊற்றி வழிபட்டு வந்தாங்க. அது எதனாலன்னு எனக்கு ரொம்ப நாளாக தெரியாமல் இருந்தது. சரி, இதுக்கோசரம் நான் ஒரு ஜஸ்ட் ஒரு கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அது எதுக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். அதுவும் வந்து அதிகாலையில் தான் செய்வாங்க அந்த ப்ரொசீஜரை. எதுக்குன்னா இந்த துளசி செடியோட ஒரு ப்ளஸ் என்னென்னா, செடியை எல்லா வகைகளும் வந்து என்ன பண்ணுவோம்னா, கார்பன் டை ஆக்சைடு நம்ம விடுற கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கிட்டு அவங்க வந்து ப்யூரான ஆக்சிஜனை வந்து வெளியிடும். அதைத்தான் நம்ம வந்து ரெகுலராக சுவாசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த துளசி வந்து அதிகபட்சமான ஆக்சிஜன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வெளியிடுது. 3 மணி to 5 அந்த டைம் வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படிம்பாங்க. அந்த டைமில் வந்து பெண்களோ ஆண்களோ அந்த துளசி மாடத்தை சுற்றி வந்தாங்கன்னா நல்ல ஒரு காற்றை சுவாசிக்கலாம். அதுக்காக வந்து நம்மளோட சான்றோர்கள் வந்து அந்த டைமில் ஒரு வழிபாடு மாதிரி இதை பின்பற்றிட்டு வந்தாங்க. அதை வந்து நாளடைவில் இப்போ நம்ம கோயில்களில் மட்டும்தான் இந்த மாதிரி துளசி மாடத்தை பார்க்க முடியுது. பெரிய அளவு வச்சுருப்பாங்க அவங்க வீட்டில். பட் மோஸ்ட்லி வந்து இப்போது சிட்டி டெவலப் ஆகிடுச்சு, எல்லாம் பழைய வீடுகள் இல்லை, எல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃப்ளாட்ஸ் ஆகிடுச்சு. அதனால யாருக்குமே ஒரு துளசி வைக்கிறது மாதிரி இடம் இல்லாமல் போயிடுச்சு. வீட்டில் வந்து மொட்டை மாடி அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு சின்ன தொத்தி வச்சு அதில் வந்து ஒரு துளசியை மட்டும் வளர்த்திடுவாங்க. துளசியாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஆலோவேரா பற்றி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வளர்த்திட்டு வாங்க. இது வந்து ரொம்பவும் நல்லது, நம்ம உடம்புக்கும் நல்லது. இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், இதை ரெகுலராக வந்து இதோட தண்ணி போட்டு ஊற வச்ச தண்ணியை வந்து ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்புல இருக்கிற ஸ்கின்னில் இருக்கிற சுளுக்குகள் எல்லாமே வந்து மறையும். இளமையாக தோட்டம்
எளிமையான தோற்றம் வந்து நமக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சித்தர்கள் சொன்னதாக நான் படித்தேன். அது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். நானும் இது வரைக்கும் இதை ட்ரை பண்ணதில்லை. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதை பிச்சு வாயில் போட்டு சாப்பிட்றதுன்னு தவிர மற்றபடி இந்த குளியலும் போட்டதில் தண்ணியும் குடிச்சதில்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கண்டது கிடையாது, கண்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணி காசு கொடுத்து வாங்கி என்னென்னமோ பண்ணுறோம். இது வந்து ஆயுர்வேதிக் தானே, ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நிறைய பேர் பாஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்த்தீங்களா நல்லா மழை பெய்யுது, செம்மையான மழை ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கிளைமேட்டில். மழையை ரசிக்கிறதே ஒரு விதமான சுகம்தான். நம்ம மனசில் இருக்கிற பல ஸ்ட்ரெஸ்ஸுகள் வந்து இதில் ரெக்டிஃபை ஆகும். இந்த மாதிரி இயற்கையை ரசித்தா வந்து மன அழுத்தங்கள் வந்து குறையிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் சொன்னதை நான் மறந்துடாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.